வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு ஒரு மாம்பழத்தை வச்சு பர்ஃபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாம்பழ பர்ஃபி செய்கிறதுக்கு நல்ல இனிப்பான மாம்பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் ரெண்டு மாம்பழம் எடுத்திருந்தேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ இருந்துச்சு. இப்போ இதை நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். மாம்பழத்தை இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 50 கிராம் நெய்யும் 50 கிராம் ரீஃபண்ட் ஆயிலும் கலந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் ஊற்றிடுறேன். இப்போ இது லேசாக சூடாகட்டும். ஒரு 1/2 கப் கடல மாவை இதோடு சேர்த்துடுறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதோட துருவின தேங்காய் ஒரு 1/2 கப் சேர்த்துடுறேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ வதக்கிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். அதே கடாயில் இந்த மாம்பழ பேஸ்ட்டை சேர்த்துடுறேன். முக்கால் கப்பு சர்க்கரையும் கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். வறுத்த தேங்காயும் கடலை மாவையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு நெய் தடவின பிளேட்டில் இதை ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு லேசாக தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆகட்டும். இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த ஸ்வீட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளவுதாங்க, ஒரு சுவையான மாம்பழ பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.